வாங்க. என்ன யாரும் தூங்கலையா? தொல்லை பண்ணிட்டேனா? ஒண்ணு இல்லையே. நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? என்ன தப்பா நினைக்காதம்மா. தம்பி எழிலன் சென்னையில பேங்க்ல வேலை செய்யறதா சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம். அதே பேங்க்ல நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் வேலை செய்றான். அவன் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். அப்பதான் தென்காசில இருந்து ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கறதா அவன் சொன்னான். அது எழிலனா இல்லையான்னு ரெண்டு நாள்ல தெரிஞ்சிரும். நம்ம ஊர் பையன் வேலை செய்றான்னு சொன்னதுமே எனக்கு பாதி நம்பிக்கை வந்துருச்சு. அதான் நம்ம வீட்டு வாசல்ல யாளுங்களை விட்டுறதல்ல அவங்கள திரும்பி கூட்டிட்டு போ வந்தேன். என்ன மன்னிச்சிருமா? நம்ம பையன் நல்ல பையன்னு தெரியும். இருந்தாலும் இது என்னோட தொழில், அதுக்கு நான் உண்மையா இருக்கணும்ல. அதுதானே தர்மம். பரவாயில்லையே, அதுக்குள்ள பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வந்துட்ட, வேகமா தான் இருக்க. நல்லதுப்பா, நீ மார்க்கெட்ல புடிச்சிருக்க இடம் சரியான இடம் தம்பி. நல்ல வியாபாரமாகும். இடத்துக்கு கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ எல்லாம் கரெக்டா தான் போகுது. கொடுத்த கடன் திரும்பி வந்துடும் நம்பிக்கை இருக்கு. பொறுப்பா இருப்பா. வரங்கண்ணு வாங்கடா. ஒவ்வொரு முறையும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறப்போ அக்கா எவ்வளவு ஏமாந்து போவான்னு கூட இருந்து பாத்துருக்கேன். டாக்டர், ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் எங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கு. என் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? ஆல்ரெடி அவங்க ரொம்ப வீக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க வயித்துல பலமா அடிபடுற அளவுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. டாக்டர், நாங்க கேர்ஃபுல்லா இருக்கதா ட்ரை பண்ணோம். ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க டாக்டர்? ப்ளீஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்காங்க. அப்ப குழந்தை? சாரி, மிஸ்கேரியேஜ் ஆயிடுச்சு. எல்லாமே ஒன்னாலதான்டா. இப்பொழுது என்னடா பிரயோஜனம்? போறதுக்குள்ள பேரனையோ பேத்தியையோ கண்ணால பாப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாத்தையும் கலைச்சிட்டியே. இதுக்குதான் அவனை வம்படியா வீட்டுல கொண்டு வந்து வச்சியா? பாவி பயல, பாவி பயல. அவன் இதை எப்படி தாங்குவா? ஐயோ, என் குலதெய்வமே. மயக்கம் தெளிஞ்சிருச்சு, நீங்க போய் பார்க்கலாம். அப்பாவியான எழிலனோட சர்டிபிகேட்டை ஒளிச்சு வச்சு கடைசியில அவன் சர்டிபிகேட்டை கிழிய காரணமா வந்துட்டேன். நான் தான் பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா? கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. எல்லாம் என் தப்பு தான் குழந்தையுமே, எல்லாம் என் தப்பு தான். ஏன்டா அவனை கூட்டிட்டு வந்த? கருவிலேயே கலைச்சிட்டியடா பாவி. மன்னிச்சிரு குழந்தையுமே. அப்பா, இந்த அப்பாவை நீ மன்னிச்சிருமா? அண்ணே, அந்த பருவதம் வந்துச்சு. என்னவா? ஏதாவது இல்லனே? இந்த கலவரத்துல நடந்த ஒரு நல்ல விஷயம், நீ வேலை செய்யற இடத்துல யாரையோ விசாரிச்சாங்களாம். தென்காசில இருந்து ஏதோ ஒரு பையன் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கான்னு சொன்னாங்களாம். ஆனா இன்னும் நீன்னு தெரியல. அந்த பொம்பளைக்கு பாதி நிம்மதி தெரிஞ்சா முழுசா நிம்மதி ஆயிடும்னே. சரியா விசாரிக்கல போல. விசாரிச்சிருந்தா நான் இல்லைன்னு அப்பவே தெரிஞ்சிருக்கும். சரினா, நீ எதையும் யோசிக்காத, பேசணும்னு தோணுச்சு. உனக்கு நல்லது நடக்க நான் வேண்டிக்கிறேனே. அமுதா, இது போதண்டா. வார்த்தையில மட்டும் வேண்டிக்க, இனிமே நேத்து கடன் எல்லாம் அண்ணனை கேட்காம வேண்டிக்கவே கூடாது. உடம்பு முக்கியண்டா, சரியா? பார்த்து நீ எப்படி இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்கா சொல்லுங்க. நீ அம்மா எல்லாருக்கும் போன் பண்ணமா? யாருமே எடுக்கல. அண்ணியன் டல்லா இருக்காங்க, ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னமாச்சு?
சவிதா ப்ளீஸ் நீ அத சொல்ல பாப்பா கொண்டு பிரச்சனை இல்ல குழந்தை நல்லா இருக்குல்ல சவிதா அப்பா நீங்களே வந்து எனக்கு குழந்தையா பொறுப்பீங்கன்னு சந்தோஷமா இருந்தேப்பா அந்த சந்தோஷத்துக்கு கூட அல்பாயசுதானாப்பா பாத்து பாத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களேப்பா இந்த வயித்துல ஒரு குழந்தைய சுமக்க நான் கொடுத்து வைக்காத பொண்ணா இருக்கனேப்பா அவ்வளோ ராசி இல்லாத பொண்ணாப்பா நானு கஷ்டத்துல இருந்து விடுதலை கிடைக்கும்னு நினைச்ச எங்க சந்தோஷம் கனவு எல்லாமே ஒரே நாள்ல கலைஞ்சு போச்சேப்பா அப்பாவாக போறேன்னு ஆசையா காத்துட்டு இருந்தேன் என் மாமாவுக்கு நான் என்னப்பா பதில் சொல்ல போறேன் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியல ரொம்ப சாரிங்க மனசை விட்டுறாதீங்க நம்பிக்கையோட இருங்க அண்ணி நம்பிக்கையா யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்ற குழந்தையை காப்பாத்த முடியாத கடவுள் கிட்டயா இல்ல எங்க கூடவே இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைச்சு திவ்யா வேலையை கெடுத்தியே ஓ மேல நம்பிக்கை வைக்க சொல்றியா சொல்லு எழில் யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்ற சத்தியமா வேணும் பண்ணல அண்ணி நம்புங்க இதுக்கு மேல என்ன நம்பி என்ன ஆக போகுது மறுபடியும் அரிசி கடைக்காரன் கிட்டயும் வட்டி கடைக்காரன் கிட்டயும் வயசு பொண்ணு திவ்யா தவளை சொல்லிக்கிட்டு நிக்கணும் ஒரு நாளாவது கடன் இல்லாம கவலை இல்லாம இருக்கணும்னு நினைச்ச எங்களுக்கு நீ ஒருத்தனே தேவையான நல்லது செஞ்சிட்டப்பா கீதா நீ ஏற்கனவே நிறைய அழுதுட்ட உன் உடம்பு தாங்காது சவிதா அக்காவை கூட்டிட்டு போய் படுக்க வைமா அம்மா மாமா கீதா அண்ணி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா சர்டிபிகேட் ஏதோ கோவத்துல கிழிச்சிட்டு ஏன் தப்புதான் ஆனா என்ன யாரும் வெறுத்துறாதீங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கீதா உன்னை அதட்டி கேட்டிருந்தாலும் ஏதாவது சொல்லி அவ குழந்தைய காப்பாத்தணும்னு கூட தெரியாத பச்சை பிள்ளையா நீ நீ பேசுறத வச்சு வெள்ளந்தியா விகல்பம் இல்லாம இருக்கேன்னு நினைச்சு பாசத்தையும் அக்கறையையும் கொட்டணும் இப்ப அள்ள முடியாம இருக்கோம்ப்பா ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன்ப்பா பாவத்திலே பெரிய பாவம் பொம்பளைங்களோட கண்ணீர் இன்னைக்கு குடும்பமே மொத்தமா அழுகுதுன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா என் உயிரை காப்பாத்தி வாழ வேண்டிய குழந்தைய இன்னைக்கு கருவிலேயே அழிச்சிட்டியே என் வாயால உன்னை சபிக்க வச்சிடாத இன்னைக்கு யாரும் புரிஞ்சுக்காதப்ப கூட நீங்க தானே என்ன சரியா புரிஞ்சுப்பீங்க நான் உங்ககிட்ட வளர்ந்தது உண்மைதான் ஆனா அம்மா சொல்ற அளவுக்கு துரோகியோ கல் நெஞ்ச காரணம் இல்லைன்னு என்ன நம்புங்கன்னு என்னால பழைய தாங்க முடியலன்னு இது ஏன் குடும்பம்னு அப்படி ஆகும் நினைச்சு நான் பண்ணல அறியாமல ஏதோ உன்னை நம்பி நம்பிதான் அப்பான்னு கூப்பிட வேண்டிய என் குழந்தைய நான் எழுந்து நிக்கிறேன்டா அப்படிலாம் இல்லைன்னு வேலை இல்லை கடன் தொல்லைன்னு ஒரு ஆம்பளையா உன் சோகத்தை சொல்லுவ பொட்டி பொட்டியா என்கிட்ட நீ புலம்புவ ஆனா இதை எல்லாத்தையும் விட கல்யாணமாய் குழந்தை எல்லாம் இருந்தா அந்த ஆம்பளைய நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு இந்த சமூகம் கேட்காம ஒரு பார்வை பார்க்கும் அந்த ஏளனத்தை இத்தனை வருஷமா என் நெஞ்சுக்குள்ள நான் சுமந்துட்டு இருந்தேன்பா அதை மறக்கதான் இந்த அரசியல் அது இதுன்னு வீட்டுக்கு சரியா வராம வெளியில நான் சுத்திட்டு இருந்தேன் இப்பதான் பார இறங்கி கடவுள் புண்ணியத்துல என் குலதெய்வம் கர்ப்பமாய் நானும் இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்க இந்த நேரத்துல இப்படி தலையில கள்ள தூக்கி போட்டு என்னை உசுரோட கொண்டுட்டியப்பா இதுக்காகவா உன வம்படியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நல்ல பையனா இருக்கிய நீ கஷ்டப்பட கூடாதுன்னு நினைச்சதுக்கு நீ செஞ்ச உதவி இதுதானடா நம்ம நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேடா இந்த குழந்தைக்காக எத்தனை வருஷம் நாங்க காத்திருந்தோம் இனி அடுத்தது பொறுக்கமோ இல்லையோ ஆனா முதல் குழந்தை குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் Thank you.
இனி அடுத்த அடுத்த குழந்தை பிறந்தாலும் தலப்புல மாதிரி வருமாடா? ஆனா ஒண்ணு, இனிமே நீ என்கிட்ட பேசாத. நீ பண்ண வரைக்கும் போதும், எதுக்காவும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். பொய்மையும் வாய்மை இடத்து படிச்சவன் தானே நீ? நல்லது நடக்கும்னா பொய் கூட சொல்லலாம், தப்பு இல்லைன்னு திருக்குறளே சொல்லிருக்கு. அவ்வளோ நல்லவனா இருந்தா படிச்சதுக்கு ஏத்த மாதிரியும் நடந்துக்கணும். அப்படியே ஏதோ சொல்ல வரலையா? எனக்கு என்னன்னு போக வேண்டியதானே? அப்படி என்ன பிரெக்னண்டா இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி உண்மையை பேசணும்? திவ்யா அக்கா உன்ன காட்டானு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. எங்க எப்படி யார்கிட்ட என்னவா நடந்துக்கணும்னு எதுவுமே தெரியாத கில்லர் நீ. உன்ன போய் ஹீரோன்னு சொன்ன அருவெருப்பா இருக்கு. நீ ஒரு சைக்கோ. மேடம் மேடம், உங்களுக்கு ஏற்கனவே என் மேல கோவம் இருக்கு. எல்லாரும் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தப்பு கேமலன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல நீ செஞ்சதாவது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் குடும்பத்தை என்ன நிலைமைக்கு தள்ளி இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எந்த பூச்சி வச்சு நீ மன்னிப்பு கேக்குற? வெக்கமா இல்ல? எங்க அக்கா என்னைக்காவது உன வெளியாள மாதிரி நடத்திருக்காளா? என்னைக்காவது உன பசியோட நாங்க தூங்க விட்டுருக்கோமா? நீ அழணும்னு நினைச்சா கூட ஆளுக்கு ஒரு கதை சொல்லி உன சிரிக்க தானே வச்சிருக்கோம். உங்ககிட்ட இருந்து பறிச்சதுக்கு மேலையும் பல மடங்கு உனக்கு கொடுக்க நினைச்சிருக்கோம். அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியலல்ல? எங்க அக்கா வீக்கா இருக்கா நான் கிட்ட சொன்னல்ல? அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம நீ ஒரு நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக உண்மையை போட்டு உடைச்சிருக்கல்ல? நீ என்ன அவ்வளவு பெரிய நியாயஸ்தரா? அப்படி இருந்தா என் சர்டிபிகேட் கழிச்சு போட்டதுக்கு அப்புறம் என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த? வந்தல்ல வந்தவன் ஓ வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போக வேண்டியதானே? கிளம்பும் போது அவ்வளவு சந்தோஷமா அக்காவும் அத்தையும் உனக்கும் எனக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி எப்படி வழி அனுப்பி வச்சாங்க? அவங்க அன்புக்கு நீ காட்டு நன்றி கடன் இதுதானா? சர்டிபிகேட் கழிச்சப்பவே நீ யோசிக்க தெரியாத மிருகம்னு நிரூபிச்சுட்டேன். இப்ப அதுக்கும் கீழே போய் அக்காவை பத்தி கூட கவலைப்படாம, வயித்துல இருக்கிற அந்த சின்ன உயிரை பத்தி கூட கவலைப்படாம, ஓ நீதி ஓ நேர்மை ஓ மண்ணாங்கட்டிக்காக என் குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிட்டேன். இதுதான் உங்க ஊர்ல அப்பாவித்தனமா? இதுதான் நேர்மையா? இதுக்கு பேர் தான் நல்லவனா? சொல்லு. அவன என்ன கேள்வி கேப்பல? என்ன பார்த்து கை நீட்டு பேசுவல? என்னாலதான் உன் குடும்ப கடனாச்சு, வேலை போச்சு, அது இதுன்னு குதிப்பல? இப்ப சொல்லு, நீ என்ன பண்ணிருக்க? உன்னால இதை சரி பண்ண முடியுமா? சென்னைக்கு வேலை தேடி வந்த. வேலையை விடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் அது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அப்பதான் நீங்க நாயகி சீரியலை ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். நன்றி.